ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்க. என்ன சீரீஸ் அப்படின்னா டூயினோ சீரீஸ் தான். இந்த டூயினோ சீரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ஸில் வந்து இந்த வாட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதனால இந்த சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த சீரீஸ் வந்து தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். ஸோ பைலிங்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, இந்த கண்டென்ட்டை புரிய வைக்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கலாம், ஜோக்ஸ் இருக்கலாம், ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்டரில் இன்னும் நீங்கள் பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி பார்ட் 8. ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 7 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் டூ யூ நோ பாலிட்டின் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. வரிசையாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாட்டி மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரியா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா, நம்ம ப்ளேலிஸ்ட் போங்க. அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ் உட்பட எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த பாட்டை பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கன்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும், அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை பார்க்குறதுக்கு எப்படி அட்டன் பண்ணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்புறம் நம்மளோட கிளாஸில் பார்த்துக்கலாம். எந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அகாடமி பொறுத்தவரை ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது தேரி வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேரிக்கான எல்லா எம்சிக்யூஸ் ஃபார்மெட்லையும் உங்களுக்கு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு போல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ போல் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் டைமர் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு வரும், சேம் டைம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே நம்மளால முடியுது அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆப்புக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுக்கலாம், சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ மேத்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ணுற அப்படின்னா, பக்கத்துலன்னு சொல்லிக் கொடுக்க மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் காட்டி சொல்லிக் கொடுக்கும்போது என்னோட ஃபேஸ் தான். சரியா? ஸோ ஃபேஸ் காட்டி சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நல்லா பக்காவாக கிடைக்கும் அப்படின்னு கான்செப்ட்ல அன்அகாடமில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அன்லாக் கோட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வரும்போது கண்டிப்பாக அன்லாக் கோட் கேட்கும். அன்லாக் கோட் கேட்டுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 டிஸ்பிளே தெரிய பார்த்தீங்களா, ஏ ராஜேஷ் 180 கோட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். சரியா? ஸோ அது போக உங்களுக்கு நிறைய பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ்க்கான பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் 8 செப்டம்பர் பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு குரூப் 1 பிலிம்ஸ்க்கான பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் 8 செப்டம்பர் பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ் ஃபோகஸ் புதுசாக பேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு 10 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஃப்ரெஷ் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதான் உங்களுக்கு பேர் கோர்ஸ் தான். சரியா? ஸோ தேவைப்படும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போது, ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் எடுத்தீங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 மந்த்ஸ் உங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கொடுக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 10% ஆஃபர் வாங்குறதுக்கு, ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 10% ஆஃபர் தேவைப்படுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது போக நிறைய டெஸ்ட்ஸ் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. ஸோ குரூப் 4 ஃபோக்கஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, லாங்குவேஜ் டெஸ்ட், தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு எல்லா வெனசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்லி குரூப் 4 வியோக டெஸ்ட் போயிட்டு இருக்கு, எல்லா சாட்டையும் 7 மணிக்கு டெஸ்ட், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இலக்குன்னு சொல்லி டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கும் லிங்க் கீழே கொடு, எல்லா லிங்க் கீழே இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. உள்ள வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும், கேட்டுச்சுன்னா ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சமச்சு புக்க பேஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதுவும் உங்களுக்கு மண்டே அண்ட் ஃப்ரைடே 7 மணிக்கு டெஸ்ட் போகுது. ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ்ஸுக்கான ஃபீச்சர்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க, என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டிடிகர்ஸ்க்கு அட்டம் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவாங்க, டவுட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, வீக்லி மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட்ஸ் கொடுத்துருவாங்க, சிலபஸ் அவங்க 100% முடிச்சு கொடுத்துருவாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும், ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ ஃப்ரீயும் ப்ளஸ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ லிமிடெட் சிலபஸ் இருக்கும், இங்கே கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க, இங்கே லிமிடெட் பேட் டெஸ்ட், இங்கே அன்லிமிட்டட், இங்கே லிமிட்டட் பெர்ஃபார்மன்ஸ், இங்கே அன்லிமிட்டட், இங்கே வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ண டைம் இருக்காது, இங்கே டவுட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சொல்ப்பு இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோடு தேவைப்படுச்சுன்னா சேம் கோடு தான். ஸோ 10% ஆஃபர் கிடைக்கும், ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃப்ரீ கிளாஸும் அட்டன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? டவுட் இருக்கோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, நீ கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, நம்ம எனக்கு இந்த பார்ட் 8 பார்க்க போகிற மொதல் பாக்ஸ் இதுதான். சரியா? ஸோ எனக்கு வந்து A to Z ஃபுல்லாக எனக்கு பாலிட்டி லெசன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாலிட்டி ப்ளேலிஸ்ட்னு லிங்க் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லெசன்ஸ் ஃபுல்லாக உங்கள் டீச்சர் பண்ணி கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு லெசன்ஸ் முடிய முடிய உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம், அதுவும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ பார்ட் 8 இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன அப்படின்னா ஆத்திசம் அப்புறம் செக்குலாரிசம், இந்த ரெண்டுக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில நேரங்கள் நமக்கு பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அது ஷார்ட்கட்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்துருவேன். ஒரு சில நேரங்களில் ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் இருக்கும், தேரியாக கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்கட்ஸ் வைக்க முடியாது, பட் நீங்கள் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?
ஸோ அந்த ஆர்டர் நீங்க பார்க்க போறது ஆத்திசம் செக்குலரிசம் ரெண்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஆத்திசம் என்ன பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, சரியா? லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காடஸ், கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கா பாத்தீங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்க நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா செகுலரிசம், செகுலரிசம் அப்படின்னு சொல்லும் போது நான் இன்டர்ஃபரன்ஸ், எந்த ஒரு விஷயங்களுக்குள்ள நான் என்ன தலையிட மாட்டேன், அதான் விஷயம், சரியா? அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாம இருக்கும் பாத்தீங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்க சமய சார்பின்மை. பேரு இருக்கு சமய சார்பின்மை, நான் சார்ந்து போக மாட்டேன் அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்க செகுலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, செகுலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 12th ராக் எடிக்ட் அசோகா, சரியா? சோ என்னன்னு பாத்துக்கோங்க, அதாவது அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது, சரியா, சாட்டாது என்று மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யாரு அப்படி கேட்டாங்கன்னா அசோகர் வருவார், சரியா? சோ ரெண்டு மதம் இருக்குன்னா ரெண்டு மதத்துக்கும் சேமா கொண்டு போய், எல்லாமே சேமா கொண்டு போயிடணும், சரியா? அவங்களுக்கு எதிராட்டு எந்த ஒரு பிரிவும் கொண்டு வந்துடக்கூடாது, சரியா? குற்றம் கொண்டு வரக்கூடாது, குற்றம் சாட்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூன்றாம் நூற்றாண்டுல கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்த அரசர் யாருன்னா பேரரசர் யார் அப்படின்னா அசோகர் தான், சரியா? அது மட்டும் இல்ல, தன்னுடைய 12th பாறை, அதாவது 12th ராக் எடிட்டு எல்லாம் பாத்தீங்களா, அது என்ன மென்ஷன் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அனைத்து மத பிரிவினருடன் சகிப்பு தன்மையோடு வாழ்ந்துட்டு இருக்கணும், சரியா? அவங்க என்ன பண்ணாலும் சரி, ஹியூமன்ஸ் அவங்களும் அவங்க கூட சகிப்புத்தன்மை வாழ்ந்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மக்கள்கிட்ட வந்து வேண்டுகோள் கொடுத்திருப்பார். இதான் வந்து 12th ராக் எடிட் அசோகாவுடைய கண்டென்ட், சரியா? இது ரொம்ப சிம்பிள் தான், இது ஹிஸ்டரி கிடையாது, பட் ஹிஸ்டரி தான், ஹிஸ்டரி தான் இல்லைன்னு சொல்ல, பட் பாலிட்டி புக்ல டூயின பாஸ் கொடுத்திருப்பாங்க, சரியா? அடுத்த பாருங்க, இந்த முகல் எம்பரர் அக்பர் பத்தி கொடுத்திருப்பாங்க, சரியா? சோ முகலாய பேரரசரான அக்பர் பாத்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. சோ பின்பற்றினாரா அப்படிங்கிற டவுட் எல்லாம் வரலாம், கரெக்டா? சோ ஏதோ வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவருடைய தின் இலாகி அப்படிங்கிறதும், அதாவது தெய்வீக நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துல இருந்தும், மற்றும் ஜுல் ஈஹுல் அப்படிங்கிறது அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா எல்லா சமயத்தினுடைய அமைதி அப்புறம் நல்லிணக்கம், சோ ஹார்மோனி அண்ட் பீஸ், இந்த ரெண்டு விஷயத்த என்ன பண்றாங்க, அவர் வந்து கண்டிப்பாக மத சகிப்பு தன்மை கொள்கையை பின்பற்றிப்பார் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இது இம்பார்ட்டன்ஸ் தான், யாரு வந்து கேட்கலாம், யாரு அக்பர், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரியில ஒரு ஹிந்து டெம்பிள் கட்டியிருப்பாங்க, சரியா? ஒரு ஹிந்து டெம்பிள் கட்டியிருப்பாங்க, எந்த இடத்துல பாத்தீங்கன்னா கஜராகோ அப்படிங்கிற பிளேஸ், அதாவது கஜராகோவில் காணப்படும் 19th நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவில பாத்தீங்கன்னா 4 விதமான ரிலிஜியஸ் உடைய பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கெட்ட மாதிரி இருக்கும், விச் மீன்ஸ் ஹிந்துவுடைய ஸ்பைர்னு சொல்லுவாங்க, அதாவது அங்க இருக்கு இந்துவுடைய கோபுரமும், கோபுரம் தெரியுதா, கோபுரம், அதுக்கப்புறம் சமணமதுடைய விதானமும், அப்புறம் புத்தவுடைய ஸ்தூபி, மற்றும் இஸ்லாமியுடைய பாணி, அந்த எல்லாமே சேர்த்து, அதாவது குவிமாடம் சொல்லுவாங்க, சார் குவிமாடம், சார் டூபம் சொல்லலாம் பார்த்தீங்களா, அது குவிமாடம், எல்லாமே சேர்த்து ஒரே டெம்பிள்ல கெட்ட மாதிரி இருக்கும், கெட்டி வச்சிருக்காங்க, சரியா? ஸோ எந்த இடம்னா கஜராவ் அப்படிங்கிற பிளேஸ் தான், 19th செஞ்சுரி. ஸோ கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ டூயின் அ பாக்ஸ் கொடுத்தனா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் தான், சரியா? படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, நெக்ஸ்ட்டு த செக், இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லை மீன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான், சரியா? ஸோ த செகுலர் இந்தியன் ஸ்டேட் டிக்ளேர் பப்ளிக் ஹாலிடே, எதுக்கு? டு மார்க் த ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஆர் ரிலீஜியஸ், எல்லா ரிலீஜியஸ், அதாவது சமய சார்பட்ட இந்தியா நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கிறது. தெரிஞ்ச விஷயம் தானே, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஸோ ஆர்டிகிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகிள்ஸ் எல்லாமே படிக்கணுமா கேட்டால் எல்லாம் படிக்க வேண்டாம், சமைச்சி புக்கில் கொடுத்த ஆர்டிகிள்ஸ் ஃபஸ்ட்டு படிங்க, அது படித்தாலே அதை ரிலேட்டடாக ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 50 ஆர்டிகிள்ஸ் படிக்கிறீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய 50 ஆர்டிகிள் மட்டும் நீ படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தகவல் 50 ஆர்டிகிள்ஸை தாண்டி கொஸ்டின் கேட்கலாம் வச்சுக்குவோம், நீ 50 தான் படிச்சிருக்கீங்க, புக்கில் இருக்க 50 தான் இருக்குன்னு 50 படிச்சிட்டீங்க, கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 50 தாண்டி கேட்கறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கொடுக்குற சாய்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்க 50 ஆர்டிகிள்ஸ் இருந்து அட்லீஸ்ட் 2 ஆர்டிகிள்ஸ் வந்து கவர் ஆயிரும். அப்போ கொடுத்துட்ற கொஸ்டின் நீங்கள் 50 ஆர்டிகில் படிச்சு வந்துச்சுன்னா ஆன்சர் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. சப்போஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் 50 படிக்க வந்துச்சுன்னா சாய்ஸில் இந்த சாய்ஸ் வந்து இதுக்கு படிச்சிருந்தோம் வராது, இந்த சாய்ஸ் வந்து இந்த ஆர்டிகிள் படிச்சிருந்து வராது, அப்போ சிடி தான் ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கெஸ்டிங்கில் அடிச்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் மூணுமே வந்துடும், ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக இதான் ஆன்சர் அடிச்சிடலாம். எதுனாலும் ஓகே, நீங்கள் படிக்க தெளிவப்படுங்க, சரியா? ஸோ அந்த ஆர்டரில் ஆல்ரெடி நம்ம 15 சிஸ்டின் பார்த்துட்டோம், கரெக்டாக? ஆல்ரெடி நம்ம இந்த டூயின் சீரீஸில் இதுக்கு முன்னாடி 15, 16 பார்த்துட்டோம், இன்னைக்கு பார்க்க போகிறது 25-29 வரை பார்க்கலாம், சரியா? ரொம்பவே சிம்பிள் தான், சரியா? நான் அழிச்சுக்கிறேன். ஸோ ஒரே கான்செப்ட் தான், என்ன கான்செப்ட் போகுது அப்படின்னா இந்த 25-29 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ரிலிஜனை பேசுன்னு போயிருக்கும், ரிலிஜன், ரிலிஜியஸ், அப்புறம் ரிலிஜியன்,
அதுக்கப்புறம் இங்கேயும் ரிலீஜியஸ் அப்புறம் இது ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க சரியா. எல்லாமே ரிலீஜியஸ் பற்றி வரது 25A, 25(1), 26, 27, 28, 29(2). ஸோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. உரிமை வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. நீங்கள் எந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, சமயத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அதை நீங்கள் பின்பற்றிக்கலாம், அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு பரப்பி கொடுக்கலாம். சப்போஸ் நான் ஒரு ரிலிஜன் இருக்கேன், அடுத்தது போலாம் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு சமயத்தை நீ ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லு பார்த்தீங்களா, அதான் என்னது ஆர்டிகல் 25A சரியா. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ்னு சொல்கிறாங்க. சமய விவகாரங்களை நீங்கள் என்ன நிர்வகிக்கலாம், அந்த சுதந்திரம் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே கன்வியூஸாக அப்படி ஃப்ளோவில் வந்துடும். சரி, 25 ஆரம்பிச்சு 24 ஆர்டிகல் கன்வியூஸாக அப்படி ஃப்ளோவில் வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், செகண்ட் வந்து என்ன பண்ணீங்க வந்து அந்த ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் எடுத்து ஃப்ரீடம் பண்ணிக்கலாம். செகண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா 27 ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஷல் நாட் கம்பல் எனி சிட்டிசன் டு பே டாக்ஸ். சரி, கவர்மெண்ட் வந்து எக்காந்த கொண்டும் நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறீங்க, டாக்ஸ் பே பண்ணால் சொல்ல வைக்கக்கூடாது. அதான் அந்த ஆர்டிகல் நம்பர் 27. 28 பார்த்தீங்க அப்படின்னா, சில கல்வி நிறுவனங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் வந்து ஹிந்து ஸ்கூலாக இருக்கும், அப்போ நீங்கள் வந்து ஹிந்து ஸ்கூல்னா கிறிஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிப்பாங்க. அட்லீஸ்ட் 100 பேர் இருக்கு, ஆனால் 10 வரைக்கும் என்ன இருப்பாங்க, வேற காஸ்ட் இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. அங்கே ஹிந்துஸ் ஏதாச்சும் ரிலேஷன்ஸ் ஏதாச்சும் இல்லை, ஹிந்துஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வைக்கும்போது கண்டிப்பாக கிறிஸ்டியன்ஸும் அங்கே ஆஜராகணும், அங்கே வந்து வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வைக்கக்கூடாது. அதான் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிலீஜியஸ் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சரியா. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும். இனி கலந்து கொள்ள அவசியம் இல்லை, கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், அதுக்கும் என்ன பண்ணுறவங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க, அது ஆர்டிகல் நம்பர் 28 சரியா. அடுத்து பாருங்க, எ பேன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் சரியா இன் ஸ்டேட் எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை வந்து பாகுபாடு வந்து காட்டக்கூடாது, பாகுபாடு காட்ட தடை, அவ்வளோதான். ஸோ நாளும் வரிசையாக பார்த்துச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த இருந்துக்கலாம், எந்த சமயத்தில் இருந்துக்கலாம், யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பரப்பிக்கலாம், அதை பின்பற்றிக்கலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அவங்க இஷ்டம் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை நீங்கள் நிர்வாகிக்கூடிய சுதந்திரம் கொடுத்துறாங்க. செகண்டு தேர்டு, அது 27 ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கேட்டணும் அவசியம் கிடையாது. 28 பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், நீங்கள் வந்து படிக்கிறீங்க, அதாவது நீங்கள் கிறிஸ்டின்ஸ் காலேஜ்லையோ கிறிஸ்டின் ஸ்கூலேஜ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் கிறிஸ்டின்ஸ் ரெட்டாக மாஸ்க் வைக்கிறாங்க, ஏதாச்சும் பஜனை வைக்கிறாங்க, நீங்கள் வந்து போகணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. லாஸ்ட் 29(2) பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னது அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக பாகுபாடு காட்ட தடை, பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாமே சேம்னு ஃபாலோ பண்ணும், பாகுபாடு காட்டக்கூடாது. இதான் வந்து ஆர்டிகல் 29(2). இந்த கொடுத்துருக்க ஆர்டிகல்னு பார்த்தா போதும், இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து பாருங்க, அக்பர்ஸ் டோம் அட் ஸ்ரீகந்தர் நியர் ஆக்ரா இந்தியா சரியா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அக்பர் வந்து தன்னுடைய மக்கள்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்றலை இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சொல்லி போயிருப்பார் சரி. இஸ்லாம் மற்றும் இந்து சமய உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த, இது மட்டும் இல்ல, இதை தாண்டி பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா என்னுடைய கல்றல வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருப்பார் சரியா. அக்பர் ஸ்டோம் அது ஸ்ரீகாந்தர் நியர் ஆக்ரா. நெக்ஸ்ட் பாருங்க, கேட்கலாம், எங்க வச்சுன்னு கேட்கலாம், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்த ப்ரியாம்பிள், ஸோ ப்ரியாம்பிள் நமக்கு தெரியும், உகப்பறைன்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு ப்ரியாம்பிள்னா, ப்ரியாம்பிள் ஆஃப் UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தமிழ்ல மனித உரிமைகளுக்கான உலகளவிய அறிவிப்பு சரியா. அவங்களுடைய முகவரை ப்ரியாம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா மென்னும் ஆல் மென் ஆர் பார்ன் ஃப்ரீ, ஸோ ஃப்ரீயா சரியா, ஆல் ஆர் ஈக்குவல் இன் ஸ்டேட்டஸ் அண்ட் ரைட்ஸ், எல்லாருமே அவங்க ஸ்டேட்டஸ் அண்ட் ரைட்ஸ்லையும் ஈக்குவலாக இருக்காங்க, அதை வந்து அவங்க சொல்கிறாங்க சரியா. தமிழ் பாருங்க, மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர், அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள் தான், அது மாற்றமே உண்டா, மாற்றம் கிடையாது. அடுத்த பாருங்க, அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையும் பொதுவான சகோதரத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் பார்த்துட்டு போதுமான சரி. யார் சொல்றாங்க, UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுது, மனித உரிமைகளுக்கான உலகளவிய அறிவிப்பு அவங்களுடைய ப்ரியாம்பிள கொடுத்துருக்காங்க சரியா, மீன்ஸ் இண்டெக்ஸ் பேஜ கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா, த சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்றாங்க சரியா. 509 BC வந்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, சைரஸ் அப்படிங்கிற பர்சன் இருக்கு, அதான் கொஞ்சம் ரெடி பண்ணிப்பாரு, அதான் அந்த சிலிண்டருக்கு பேர் வச்சுட்டாங்க. சைரஸ் அப்படிங்கிற பர்சன் ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் ஏசியன் பர்சியா, பர்சியா இருக்கக்கூடிய முதல் அரசர் சரியா. அவர் என்ன பண்ணிப்பான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்லேவ் ரிசர்ன் பண்ணிப்பாரு, வெளியே அனுப்பியிருப்பார், விச் மீன்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டார், ரிலீஸ் பண்ணிட்டார். பணம் மட்டும் இல்லாமல், டிக்ளேர் தட் ஆல் பீப்புள் ஹேவ் அ ரைட் டு சூஸ் யர் ஓன் ரிலிஜன், எல்லா பர்சன்ஸும் தன்னுடைய சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற உரிமை உண்டு அப்படிமே கொடுத்துருப்பார் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
இன சமத்துவத்தை வந்து நிலைநாட்டிருப்பார். அதாவது ரேசியல் ஈக்குவலிட்டி வந்து அதை வந்து அவர் நிலைநாட்டிருப்பார், இஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாரு. அது மட்டும் இல்ல, சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாருன்னா இந்த மாதிரி சிலிண்டர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அழகா கொடுத்துருப்பாங்க. அந்த எழுதப்பட்ட லாங்குவேஜ் வந்து அகடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? எழுதப்பட்ட லாங்குவேஜ் அகடியன் லாங்குவேஜ். எதுல எழுதிப்பார் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிப்பா பாத்தீங்கன்னா பேக்டு கிளே சிலிண்டர், தமிழ்ல பாத்தீங்கன்னா சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன. அவர் சொன்ன விஷயம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன பண்ணிப்பாரு, இந்த சிலிண்டர்ல வந்து அவர் இன்ஃபர்மேஷன் பொறிச்சு வச்சிருப்பார், சரியா? இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் 6 அலுவல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் எழுதின லாங்குவேஜ்ல இருந்து 6 அபிஷியல் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அடுத்த பாத்தீங்கன்னா இவை உலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் முதல் 4 விதிகளுக்கு இணையாக உள்ளது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே 4 ஆர்டிகிள்ஸ் ஈக்குவலா இருக்க பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லியிருப்பாங்க, சரியா? இவெல்லாம் விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த 10 பாயிண்ட்ஸும் 10 இல்லை, 1 பாக்கி இருக்கு, இந்த 9 ரொம்ப ஈஸி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நல்லபடியா மைண்ட்ல ஸ்டோர், இந்த பாட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட்கட் செஞ்சிருக்காது கரெக்டா, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியா கொடுத்துருப்பாங்க, எல்லாம் பாக்ஸ்ல இந்த விஷயம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அடுத்த பாருங்க, ஹியூமன் ரைட்ஸ் டே எல்லா வருஷமும் 10th December கொண்டாடுறாங்க, சரியா? எப்போ ஞாபகம் அப்படின்னா 10-12 ஞாபகம், சரியா? ஸோ 10-12 மறக்குமா, 10th Standard 12th Standard மறக்குமா? ஸோ கண்டிப்பாக ஹியூமன் எடுத்தால் கண்டிப்பாக ரைட்ஸ், அதாவது நீங்கள் 10th முடிச்சா தான் எதுவுமே எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போனாலும் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் 10th தான் இருக்கும். ஸோ 10th-12th ரெண்டுமே சேம் தான், 10th-12th ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஹியூமன் ரைட்ஸ் தான் ஞாபகம், சரியா? ஹியூமன் ரைட்ஸ் நீங்கள் என்ன ஒரு வேலைக்கு போனாலும் சரி கண்டிப்பாக 10th-12th இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் ரைட்ஸ் என்ன தான், 10th-12th தான். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் December 10th உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தானே, டவுட்டாக வச்சிருக்கா, ரொம்ப சிம்பிள் தான். இட் இஸ் எதுக்கு வைக்கிறாங்க, எதுக்கு ஏன் அந்த டே வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆனர் த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி ஃபார் டிக்ளரிங் ஹியூமன் ரைட்ஸ் யூனிவர்சலி, சரியா? அந்த யுனைடெட் நேஷன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் யூனிவர்சலாக அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க, டிக்ளேர் பண்ணிப்பாங்க. அதுக்காண்டி அந்த டே வந்து என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10th December 10th-12th ஞாபகம் மறக்காது, ஓகேவா? சிதோடி இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன், பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டாடா பை, டேக் கேர்.